Hello friends, welcome to DJAB Smil. Ministry of Defense Government of India பாதுகாப்பு அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்தியன் ஆர்மி. இந்திய இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே இந்த டிஆர்டிஓவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ரீசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் தான் இந்தியன் ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் டிஆர்டிஎல் இருக்குது, டிஃபென்ஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபோரேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஆர்டிஎல் ஹைதராபாத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் லொக்கேஷனில் 2023-24க்கான ஐடி அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் ஃபியூச்சரில் ரொம்ப வேல்யூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 ஐடிஐ ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லிஸ்ட்டில் உள்ள ஏதாவது ஒரு ட்ரேடில் ஐடிஐ முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால், அதாவது ஐடிஐ பாஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் ஐடிஐ பாஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட், ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட், கிரைண்டர், கார்பெண்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், கெமிக்கல் பிளான்ட் ஆப்ரேட்டர், பெயிண்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டிராஃப்ட்மேன், ஃபவுண்ட்ரி. ஸோ இந்த 14 ட்ரேட்டில் ஏதாவது ஒரு ட்ரேட்டில் ஐடிஐ முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரோ நான் இப்போ தான் ஐடிஐ படிச்சுட்டு இருக்கேன், ஐடிஐ முடிச்சுட்டேன் ஆனால் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரேட்டில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஐடிஐ முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி அப்ரண்டிஸ் பண்ணவங்க, இப்போ அப்ரண்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க யாருமே எலிஜிபிள் இல்லை. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுக்கு மேலே புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஃப்ரெஷர் மட்டும்தான் இந்த அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். www.apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் February 10th நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆல்ரெடி இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் கேட்பாங்க, ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு போயிட்டு வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லை, எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 10th ஐடிஐயில் நீங்கள் எடுத்த மார்க்கு அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஹைதராபாத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான், ஆன்லைன் மோட் தான். நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கான ரிசர்வேஷன் அவங்க அலாட் பண்ணலை, அதாவது ஒரு ஒரு கேட்டகரிக்கான இடஒதுக்கீடு வந்து தரலை. அதை வந்து அவங்க லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து 1 இயர் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் தான் ஃப்ரெண்ட்ஸ், 1 இயர் ட்ரைனிங் தான். அந்த 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நிறைய ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷார்ட்லிஸ்ட் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கான மெசேஜ் இமெயில் ஆர் ஃபோன் மூலிமா எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்லிஸ்ட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஜாயினிங் போகிறப்ப, அதாவது அட் தி டைம் ஆஃப் ஜாயினிங், ஜாயினிங் அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, தேவைப்படுற எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட், அதாவது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அது கூடவே பேங்க் பாஸ்புக்கு வித் 2 ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஜாயினிங் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் ஜாயினிங் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். அதாவது அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா April 2023 கமான்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க. April 2023 அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் சேலரி எவ்வளோ ப்ரோ அப்படின்னா, ஸ்டைஃபன் வில் பி ப்ரொவைடட் அஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 சேலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டைஃபன் அப்படின்னா உதவி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 15,000 இருக்கும், அது கரெக்டாக தெரியல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன்ஸ் பிரகாரம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் குவாரிஸ் இருந்தால் இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.